கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் காலை வணக்கம். பரலோக மன்னா ஜூன் 21. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். மத்தேயு 11:29. உண்மையாகவே மனத்தாழ்மையும் அமைதியுமான ஆவியில் தான் இளைப்பாறுதல் உண்டு. மனத்தாழ்மையின் மூலமாகவே பொறுமையை நாம் வளர்க்கச் செய்து தேவ சித்தத்திற்கு நம்மை முற்றிலும் கீழ்ப்படுத்தவும் முடியும். அவர் அன்பில் நாம் நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்கும்போது அவர் ஞானத்திலே நாம் வழிநடத்தப்பட்டு சகலத்தையும் மேற்கொள்ளுவோம். இப்பாதையில் தொடர்ந்து நாம் நடக்க நம்மை ஒப்பு கொடுப்பமே ஆகில் பல தீமைகளுக்கிடையே சமாதானத்துடன் அவர் தயவை பெற்று ஜீவிக்க முடியும். தேவனுடைய பிள்ளைகள் கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி தாழ்மையிலும் சாந்தத்திலும் தேவ சித்தத்துக்கு தங்களை ஒப்பு கொடுத்து அவருடைய நுகத்தை நாம் ஏற்றுக்கொண்டால் அவரே நம்மை சகலத்திலும் வழிநடத்துவார். கொலோசியர் 3:12 என்பதே. ஆமென்.